ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இது எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சான சைடிஷாக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணிக்கரலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கரலாம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி பச்சரிசியும் போட்டுக்கரலாம், இல்லை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் சேர்த்துக்கரலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கரலாம். இது வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் போதே இதுல ஒரு 10 போல குண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கரலாம். அடுப்பை நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்து விடுங்க, அப்பதான் மசாலா கடுத்து போகாம இருக்கும். இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுத்து வந்த பிறகு இதுல ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கிட்ட ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வதக்கி விடாம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறின பிறகுதான் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கணும். சூட்டோட அரைக்க கூடாது. அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கரலாம். அடுத்ததான் அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 5 கிட்ட நல்ல தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதெல்லாம் சேர்த்துக்கரலாம். அது கூடவே தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரணும், இது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வர ஆரம்பிச்சிருச்சு, அதுல உள்ள ஜூஸ் எல்லாம் கூட நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோ இல்லையா மசாலா பேஸ்ட், அது கூட இதையும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததா இதை நான் குக்கர்ல தான் வைக்க போறோம் அப்படின்றனால குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வாசனை காண்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 5-6 கிட்ட பூண்டு பல் எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கரலாம். அடுத்ததா 1 கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி அது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள். மிளகாய் ஏற்கனவே மசாலாலையும் போட்டிருக்கோம், அதனால இதுல பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த மசாலாவையும் அதுல போட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டை இந்த டைம்ல இதுல ஊத்திடலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி நல்ல கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா கண்டிப்பா பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது, இந்த குழம்போட டேஸ்டே மாறி போயிடும். ஓரளவுக்கு நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி திக்கா இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 விசிலும், லோ ஃப்ளேம்ல வச்சு 2 விசில விடுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ விசில் எல்லாம் போயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா மணம் வருது இதுல இருந்து. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி குழம்பு செஞ்சு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இது எல்லாத்துக்குமே நீங்க சைடிஷா எடுத்துக்கரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.